எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டினியூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா கிச்சன் டோரில் வர வென்டிலேஷன் எப்படி கட் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த வென்டிலேஷன் வந்து கிச்சன் ஜெயில்னு ஒன்று இருக்கும் ஒரு வென்டிலேஷன் மாரி. அதை என்ன பண்ண போகிறோம், அந்த டிசைன் எப்படி கட்டணுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட தம்ப்லைனே அது பார்த்திங்கன்னா வீடியோட அவுட் புட் இதாக காட்டுறேன். இதை பார்த்திங்கன்னா கிச்சனோட கேபினட், அதாவது மாடர்ன் கிச்சனோட கேபினட்டோட டோர். இதில் தான் என்ன பண்ண போகிறோம், இந்த வென்டிலேஷன் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மார்க்கிங் பொஷன் இப்போ ட்ரில்லிங் பொஷன் எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தவங்க கட்டிங் பொஷன் போயிடலாம். மறக்காமல் அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கபோர்டு, அம்மா கிச்சன் ஜெயில், அந்த ஜெயில் இரும்புல திரும்ப, அதுவும் ட்ரில்லிங் மிஷினு, அகத்து ஜிக்ஸாக் மிஷின். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுக்கு தேவைப்படுற அந்த மெட்டீரியல். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிசைன்ஸை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் கேபினட் டோர் வந்து தெரியுமா, அந்த டோர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த வென்டிலேஷனில் மார்க் பண்ணி ட்ரில்லிங் மிஷினை ஹோல்ஸ் பண்ணணும். ரெண்டு கார்னரில் ஹோல்ஸ் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் தான் பார்த்திங்கன்னா ரெண்டு கார்னரில் கட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தா மூணு டோரு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்கிப் பண்ணி போட்டிருப்பேன். ஆக்சுவலாக எல்லாமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவுட்புட்டில் தான் மூணு டோருக்கான இதுவும் போட்டிருப்பேன். பட் ஆனால் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர் மட்டும் தான் எப்படி டிசைன் கட் பண்ணுறது தான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ஜெயிலில் வந்துருமா ஜெல்லி ஜெல்லின்னு வாங்க, அதை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்க, சிலிண்டரில் வைப்பாங்க தெரியுமா, அந்த போர்ஷனில் இது வைப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முக்கியமான பொருள் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ மாடலர் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைப்பு மாரி ஆகிடும், அந்தமாரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர் ஃபில்ட்ரேஷன் உள்ளே போனதுக்காக இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி வைப்பாங்க. ஜெல்லி ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்க அந்த பேர். வாங்க வீடியோவில் போகலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் டோர் எடுக்கணும். டோர் எடுத்து என்ன பண்ணால் நம்ம கிளாம்போர்ட் டைப் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷல் எப்பயும் போல என்ன ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான், கேமராவை மேலே டாப் போஷன் வச்சுட்டேன். டாப் போஷன் வச்சு கட் பண்ணினே இருந்தேன்னா அப்போ தான் என்ன ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஆயிடுச்சு, பிளேடு வந்து கட் ஆயிடுச்சு. பிளேடு கட் ஆனோடனே என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கனா மறுபடியும் எடுத்து பார்த்தேன், பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேடை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி, என்னடா இதுன்னு பார்த்திங்கன்னா பிளேடு வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்தா புது பிளேட் போல பழைய பிளேடு ஆல்ரெடி இருந்தது, அதை வச்சு கட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து விஷயம் இந்தமாரி ஒரு ஃபால்ட் நடந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேடு எங்கள் அப்பாகிட்ட எடுத்து கொடுத்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டி எல்லாத்தையும் பிளேட் புது பிளேட் மாற்றி கொடுத்தாரு. பட் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிளேடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எஜ்ஜஸ் கிட்ட வந்து ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் போய் மாட்டி நின்று வேறு அந்த பிளேவுட்டில் போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஆரம்பித்தேன். கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பண்ணோம். அந்த ஸ்ட்ரெயிட் கட் முடிஞ்ச உடனே என்ன பண்ண போனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு கிராஸ் கட் பண்ணேன், ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் நாலு பக்கம் ஹோல்ஸ் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். தள்ளி போகும்போது என்ன பண்ணால் அந்த எஜ்ஜஸ் வந்து கரெக்டாக வராது, கிட்டத்தட்ட ஓவல் ஷேப்பில் வந்து நிற்கும். அதனால தான் என்ன பண்ணுறது, ரெண்டு கார்னர் மட்டும் ஹோல்ஸ் போடுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சிங் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். நாலு பக்கம் ஹோல்ஸ் போன பார்த்தா சில சமயம் அந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனால் அது அசிங்கமாக தெரியும் வென்டிலேஷனில். ஃபைனலாக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த வென்டிலேஷன் எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டோர் பண்ணேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேபினெட், அதான் சின்ன கபோர்டு ஒர்க் டோருக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மூணு டோர் கட் பண்ணோம், உங்களுக்கு வந்து காட்டப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரோடு தான். இந்த டோர் கூட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபார்வர்டில் தான் காட்டிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பற்றி நிறைய டிசைன்ஸ் எப்படி போகிறதுன்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் சேனலில் இருக்குது, அது மேலே லிங்க்லேயே வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய சேனலில் போய் வந்தீங்கன்னா கபோர்ட் டிசைன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தரண டிசைன் நிறையா இருக்கும். அதை அது உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேறு இடத்துல எங்கேயாச்சும் வேலை கிச்சன் ஒர்க் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை இன்டீரியர் கபோர்ட் ஒர்க் பண்ணுறதா அந்தமாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் பார்த்துருவோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அலுமினியம் ஜெயில் ஜெல்லியாக அது ஏதோ ஒன்று, ஐயோ என்னடா அது வாயிலே நுழைய மாட்டேங்குது, என்னன்னே தெரிலப்பா. ரெண்டு மூணு ப்ரொனன்சேஷன் வந்து வாயிலே நுழைய மாட்டேங்குது, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும். இதாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருந்த கார்னர் ஹோல்ஸுக்கு தெரியுமா, அது டேரெக்டாக என்ன பண்ணுவோம் அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்க்ரூ போட்டு முறையெல்லாம் போகிறோம். சிம்பிளான ப்ராசஸ் தான், ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை. இதை பற்றின வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் கட்டிங்னால என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கட் பண்ணுறது மட்டும்தான், அந்த டோருக்கான வீடியோ மட்டும்தான் இல்லை போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி எப்படி ஃபைனல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதப்ப அந்த கட் பண்ணுறது தெரியுமா, அது தாங்க நாங்கள் சொட்டைக்கிட்டலாம் வந்து பெருசாக என்ன பண்ணுறது வயசு ஆயிடுச்சு அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா தேவை லெவலாக பேசினா வச்சுக்கா சும்மா பேசணும் அவ்வளோதாங்க.
இதான் பார்த்தீங்கன்னா மூணாவது டோர், ஃபஸ்ட்டு ரெண்டு டோர் காமிச்சேன், இது வந்து மூணாவது டோர், எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபைனல் அவுட் கிளிப்பிங் மட்டும் காமிச்சேன். வீடியோ பார்த்துக்கு நன்றி, மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் அருள் தாஸ் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காம பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ எதை பற்றி வரும்னு பார்த்தீங்கன்னா கடைசல் டிசைன், ஸ்டார் கேஸ் ஒரு கடைசல் டிசைன் ஃபுல் வீடியோ லிங்க் தான் அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும். ஓகே, பை.